கட் பண்ணிரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்க. வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். நிறைய பேர் நிறைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு தனி மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, மாட்டுச்சாணம், வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவுகள், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செடி தழைகள், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு ஒரு கம்போஸ்ட் வந்து தயார் பண்ண போகிறோம். இந்த கம்போஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற முறையை வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாட்டு சாணம், இது வந்து பழகிய மாட்டு சாணம், இது வந்து அடியில் போட்டுடுறோம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி, முதல்ல வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தள்ளிக்கணும். இந்த குழியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி அகலம், 4 அடி நீளம். இது வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுத்த முடியாது. இது வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கு மற்ற வந்து பழஞ்செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம். இது என்னுடைய ஹோம் கார்டன், வீட்டு கார்டனுக்காக தான் நான் உபயோகப்படுத்துகிறேன், அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். இதே வந்து நம்ம பெரிய லெவலில் விவசாயத்துக்கு பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவ்வளோ காய்கறி கழிவுகள் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறிகளெல்லாம் எடுத்து வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா காய்கறிக்கு பதிலாக நம்ம செடி தழைகளை மட்டுமே உபயோகப்படுத்தி நம்ம தயாரிச்சிக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டத்துக்காக ஒரு 3 அடி அகலம், 4 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு குழியில் வந்து நான் இப்போ கம்போஸ்ட் தயார் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல மாட்டு சாணத்தை வந்து நான் அகலத்துக்கும் பரவி விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதன் மேலே எருக்கச்செடி, எருக்கச்செடின்னு சொல்லுவாங்க, பால் வரும் இதில். இது வந்து கொஞ்சம் பாய்சன், கையில் பட்டால் கூட கொஞ்சம் பத்திரமாக தான் வச்சுக்கணும். விஷக்கடிக்கெல்லாம் வந்து இந்த பால் வந்து போடுவாங்க. முக்கியமான குணநலன்கள், இது வந்து இயற்கையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வலி, குதிகால் வலியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த எருக்கு இலையை அடுப்பு மேலே வச்சுட்டு அது மேலே மிதிப்பாங்க. விஷக்கடிகளுக்கெல்லாம் வந்து இந்த பால் வந்து போடுவாங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் போரான் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இது வந்து போட்டுக்கணும். அடுத்தது உனிச்செடின்னு சொல்லுவாங்க. இது உனி பழம், அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பழம் வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த உனி பழம் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. பழைய காலத்தில் வந்து கழனி எல்லாம் நட்டாங்கன்னா அதில் வந்து இந்த சேடையில் இதை போட்டு தான் உழுவாங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த உனி செடியில் முள் இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய களைகள் வந்து நம்ம சீக்கிரமாக மக்காது. எருவு வந்து நம்ம கொத்தி கலக்கும்போது கையில் அடிபடுன்றதுனால நான் சிறிய களைகள் மட்டுமே போடுறேன், பெரிய களைகளெல்லாம் நீக்கிறேன். பிறகு நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய இலைத்தழைகள், களைகளை வந்து பார்த்திங்கன்னா மேலே நிரப்பிடணும். அப்புறம் வீட்டில் வேஸ்டாக இருக்கக்கூடிய காய்கறியுடைய கழிவுகள், இதை வந்து நம்ம சேகரித்து வச்சும் பயன்படுத்தலாம். தினமும் இது வீட்டு பக்கத்துலேயே இந்த குழியை நம்ம போட்டிருந்தோம்னா தினமுமே வந்து இது மேலே எடுத்துகிட்டு வந்து தூவிடலாம். இந்த உரத்துக்கு தயாரிக்கிற இடத்துல தூவிடணும். தூவிட்டு
இது மேலே மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு லேயர் வந்து எரு ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து நம்ம போட போறோம் பாஸ் பண்ணிடு எரு எடுக்க போறோம் இப்போ வந்து நம்ம மாட்டு எரு எடுக்க போறோம் சோ மாட்டு சாணத்தை வந்து இங்க சேர்த்து வச்சிருக்கோம் சோ இதில இருந்து எடுத்து எடுத்து போய் அந்த குழியில போட போறோம் அடுத்த லேயர் போடுறேன் அடுத்ததான் கோழி எரு கோழி எரு வந்து நாங்கள் எங்களுடைய நிலத்தில் வந்து வளர்க்குற கோழி இது எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த பட்டியிலிருந்து எடுத்து எடுத்து சேகரிச்சு இங்கே வச்சுருப்போம் இது வந்து ஒரு லேயராக போடுவோம் செகண்ட் லேயரில் போடுறேன் இப்போ கடைசியாக வந்து இந்த ரெண்டு லேயருக்கும் மேலேயும் மண் வந்து மேலாட்டாக போட போகிறோம் ஒரு லேயர் அது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது மேலாட்டமாக போட்டால் போதும் இந்த மண் வந்து நல்லா வெயில் பட்ட இடத்துலேருந்து எடுங்க நல்லா வெயில் பட்ட இருக்கிற இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா தான் சூரிய ஒளியிலேருந்து கிடைச்ச அந்த சத்துக்கள்லாம் இதில் இருக்கும் சரிங்களா நிழல்லேருந்து எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம குழி வந்து நிழலில் அமைச்சிருக்கிறோம் ஏன் இது வந்து நிழல் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னா நுண்ணுயிர்களெல்லாம் வந்து அதிகமான வெயிலில் ஈரப்பதம் இல்லாத இடத்துலேருந்து வாழாது வளராது அதனால தான் நிழலில் போடுறோம் நிழல் வந்து அதிகமான நுண்ணுயிர்கள் வளரணும் நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் இங்கே நல்லா வளரும் அதனால் நிழலில் போட்டிருக்கோம் அதனால் வெயில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்து இது மேலே ஒரு லேயராக போடுங்க இந்த தழைச்செடிகளெல்லாம் வந்து ஒரு முறை போட்டால் போதும் அடியில் நான் கம்மியாக போட்டிருக்கேன் காரணம் நான் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தழைச்செடிகளை அடுத்தடுத்த லேயரில் ஆட் பண்ணுவேன் நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ண முடியாதவங்க ரோட்டோரத்தில் எங்கேயாவது கிடைக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு முறையாக அதிகமாக எடுத்துகிட்டு வந்து அடியில் பரப்பிடுங்க அது மேலே இந்த ரெண்டு லேயர் போட்டு மண் போட்டு விட்டுருங்க டெய்லியும் வந்து கிடைக்கிற காய்கறிகள் அது மேலே போட்டு ஒரு பிடி மண் வந்து தூவி விட்டுருங்க போதும் இதே வந்து மூணு மாதம் கழித்து நம்ம எடுக்கிறப்ப நல்ல கம்போஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ கடைசியாக ஒரு போர்வை இது மேலே வந்து போத்தி வைக்க போகிறேன் காரணம் வந்து இந்த நீர் வந்து காத்தோட்டத்தில் வெயில் அதிகமாக காயும் போது சீக்கிரமாக காஞ்சி போயிடும் அப்போ நுண்ணுயிர் சரியாக வளராது அதனால் நான் வந்து ஒரு போர்வை போட்டு போத்தி வைக்க போகிறேன் தினமும் வந்து நான் புதுசாக ஆட் பண்ணும்போது போர்வை எடுத்துகிட்டு ஆட் பண்ண பிறகு நான் இது வந்து மறுபடியும் போத்தி விட்டுருவேன் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது வந்து தினமுமே நம்ம புதுசாக ஆட் பண்ணது உடனே வந்து பலன் அடிக்குமானா அடிக்காது ஸோ அதனால் அந்த நுண்ணுயிர்கள் அந்த காய்கறி கழிவுகள்லாம் சாப்பிட்டு வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பெட்டு தயார் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறையாக போடுங்க தினமும் ஆட் பண்ணுறதுனாலே ஆட் பண்ணிக்கங்க காய்கறி கழிவுகளை ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து காஞ்சிடாமல் பார்த்துக்கணும் சப்போஸ் ஈரப்பதம் குறையுது அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும் இவ்வளோதாங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியாக கொஞ்சம் வந்து இதோட சேர்த்து நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இதோட சேர்க்கும்போது இந்த பஞ்சகாவியாவையும் சேர்த்து தெளித்து விடுங்க நன்றி